உங்கள் பில்டிங்லேயும் இந்த மாதிரி கேபின் வால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. இந்த மாதிரி பிக் பேஸ்கட்டை தான் கேபின்னு சொல்கிறோம். இந்த கேபின் வருமே செய்தார் ஜிங்கார் பிவிசி கேல்வனைஸ் கோட்டடாக இருக்கணும் கரோஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. கேபின் வால் டிசைனுக்கு கோப்புக்கு இருக்குது, இல்லை கேல்வனைஸ் ஓரோட டயர் எவ்வளோ இருக்கணும், கேபினில் போடக்கூடிய ஸ்டோனோட சைஸ், மினிமம் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபின் வால் ஒரு கிராவிட்டி ஸ்ட்ரக்சர், கேபின் வாலோட பேஸ் வித் வால் ஹைட்டை பொறுத்து தான் இருக்கும். இந்த கேபின் வால சாயில் பிளேஸ் பண்ண மினிமம் 0.5 மீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வைப்ரேட்டர் மூலமா அந்த சாயில் நல்லா காம்பாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் வாலோட பேஸ்லையும் சைட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வாலோட போர்ஸில் சாயில் நுழையாமல் இருக்கும். இந்த ஒயர் மேஸ் ரெடிமேடாக இல்லைனா பண்டிலாக கிடைக்கும். பண்டிலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். பேனல் எல்லாத்தையும் கட்டுக்கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணணும். இந்த கேபின் வால் ஸ்டேபிளாக இருக்க நடுவில் இந்த மாதிரி பிரேசிங் ஒயர் கொடுக்கணும். அடுத்தது லோக்கலாக கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸை இந்த கேபினுக்குள்ளே போடலாம். எந்த வாய்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி டைரக்ஷனில் லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ணணும். இந்த கேபின் வால் ரொம்பவும் எக்கனாமிக்கல் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இந்த கேபின் வால வீட்டோட லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணலாம். கேபின் வால பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.